தயாரிப்பாளரும் பிரபல நடிகரும் இயக்குனருமான மனோபாலா சென்னையில் இன்னைக்கு காலையில அவருடைய வீட்டில் வச்சே காலமாக அவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லீரலில் ஏற்பட்ட பிரச்சனையால் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனையில் மனோ மனோபாலம் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்திருக்காரு அங்கு சிகிச்சை முடிந்த அவரை வீட்டில் ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் கூறியும் இருக்காங்க இதனால் கடந்த பதினைந்து நாட்களாக அவருடைய வீட்டில் தான் அவர் ஓய்வெடுத்துட்டு வந்திருக்காரு அவருக்கு கல்லீரல் பிரச்சனையோடு கடன் சில தினங்களாக கடுமையான நெஞ்சுவலியும் ஏற்பட்டு இருக்கு இதனால் அவரால் மூச்சு விட முடியாமல் திணறியும் வந்திருக்காரு இந்த நிலையில் தான் இன்றைக்கி இல்லத்தில் அவர் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கும்போதே திடீரென அவர் மரணம் முடிஞ்சிருக்காரு அவர் கடந்த சில நாட்களாக கடுமையான உடல்நிலைக்குறவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்ததால் இன்னைக்கு அதிகாலை அவருக்கு கடுமையான நெஞ்சுவலி அதிகமானதால் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லை மனோபாலா கடந்த ஜனவரி மாதம் ஆன்ஜியோ சிகிச்சையும் மேற்கொண்டிருக்காரு இன்னைக்கு காலையில் திடீரென மனோபாலா இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியானது தமிழ் தமிழ் சினிமா உலகையே வந்து உடைத்து போட்டிருக்கு எல்லோருடனும் அன்புடனும் நட்புடனும் இருப்பவர் தான் நடிகரான மனோபாலா சினிமா உலகில் மிகவும் நல்ல பெயர் கொண்டவர் தான் இவர் மிகவும் எளிமையான குணமும் கொண்டவர் சமையல் கலையில் நல்ல அனுபவமும் கொண்டவர் படப்பிடிப்பு சமயங்களில் சக நடிகர்களுக்கு இவரே உணவு சமைத்து கொண்டும் செல்வாராம் காலத்திற்கு ஏற்ப தன்னை தொடர்ந்து அப்டேட் செய்து கொண்டும் இருப்பவராம் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் இருந்து இருக்கும் இவர் சமீபத்தில் யூடியூப் உலகிலும் கலக்கி வந்துள்ளார் சக நடிகர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா முதல் லாலா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு இவர்தான் தான் அஞ்சலி செலுத்துவாராம் மனோபாலா வாங்கிட்டு போற மாலையை தான் பல நடிகர்களுக்கு போட்டு வாங்கலாம் அப்படிப்பட்ட நல்ல மனசு கொண்ட இவர் இன்னைக்கு இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியானது திரையுலகிலேயே பலருக்கு அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு எந்த நடிகரோட மனக்கசப்பு ஏற்பட்டாலும் ஈகோ பார்க்காம முதல் ஆளா தான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட பேசவும் ஆரம்பிப்பாராம் இவருடைய நல்ல குணத்துக்காக தான் இன்றைக்கி பல பேர் அவருக்கு நேரிலே வந்து அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க இவர் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டார் இவர் மக்களை சம்பாதிக்கணும் நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இவர் எப்போவுமே நினைப்பாராம் அதனால் யாரு வந்து சண்டை போட மாட்டாராம் சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதை தவிர்த்துட்டு தான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு இவர் முன்ன இவரே வந்து முந்திக்கிட்டு அதுக்கான மன்னிப்பையும் கேட்டுவாராம் யாரு வந்து இவர் மனக்கசப்போடு இதுவரைக்கும் இருந்ததே இல்லையா இவருடைய இறுதி சடங்கானது நாளை காலை பத்து மணி அளவில் வாக்கத்தில் நடைபெற போவதாக தகவலும் இருக்குது இவர் இதுவரை நாற்பது படங்களில் இயக்கியிருக்கிறாரு பதினாறு தொலைக்காட்சி தொடர்களில் இயக்கியிருக்காரு பிள்ளை நிலா சிறை பறவை ரஜினி நடித்த ஊர் காவலன் விஜயகாந்த் நடித்த என் புருஷன்தான் எனக்கு மட்டும் தான் போன்ற படங்களையும் இவர் இறக்கியிருக்காரு நடிகராக சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடிச்சிருக்காரு அறுபத்தி ஒன்பது வயதாகும் இவர் சதுரங்க வேட்டை உள்ளிட்ட பல்வேறு படங்களையும் தயாரிச்சிருக்காரு இந்த நிலையில்தான் வாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் வைக்கப்பட்ட மனோபாலாவுடைய உடலுக்கு நடிகரான விஜய் வந்து நேரிலே சென்று அஞ்சலியும் தொடர்ந்து மனோபாலாவுடைய மகனான ஹரிஷ் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதலும் கூறியிருக்காரு நடித்து வரும் லியோ மனோபாலா வந்து நடித்திருக்காரு நடிகரான கவுண்டர்மணி ஆர்யா மோகன் ஏ ஆர் முருகதாஸ் சிவகுமார் வாசு வினோத் மணிரத்னம் சித்தார்த் ஸ்ரீராம் உள்ளிட்ட ஏராளமான திரையுலகினர் தற்போது நேரில் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திருக்காங்க இந்த நிலையில் தான் மறைந்த மனோபலோடைய சொத்து விவரங்கள் தற்போது வெளியாக இருக்குது அவருடைய சொத்து மதிப்பு வெறும் முப்பது கோடி தான் அப்படின்னு வெளியாக இருக்குது கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான படங்களை நடிச்சிருந்தாலும் அவருடைய சொத்து மதிப்பு வெறும் முப்பது கோடி தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் மனோபலா என்றைக்குமே பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாராம் அவர் எப்போவுமே சக மனிதர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாராம் சக மனிதர்கள் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு உதவுகிறது யாராவது இறந்துட்டாங்க யார் வீட்டிலேயாவது நல்லது நடந்தால் கூட அங்கே போக மாட்டாராம் ஆனால் கெட்டது நடந்தால் முதல் ஆளாக இவர் தான் போய் நிற்பாராம் அது மட்டும் இல்லை படத்தில் வந்து இவர் போது இவருக்கு சமையல் தெரியும் என்பதால தன்னுடன் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் இவர் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டே போகிறான் இப்படி பல நல்ல குணங்கள் இருக்கிறதால தான் அவருடைய சொத்து மதிப்பு வெறும் முப்பது கோடி தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தற்போது கசிந்திருக்கு மனோபல்லாவுடைய ஆன்மா சாந்தியடனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்